மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா ஆலங்குடியைச் சேர்ந்தவர் விவசாயி பெருமாள். கடந்த 2004 ஆண்டிலிருந்து விவசாயத்தில் புரட்சி செய்து வருகிறார். நான் வந்து ரொம்ப வருஷம் ரொம்ப காலமாக நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அனுபவத்தை பயன்படுத்தி படிப்படியாக விதையோட அளவை குறைச்சி செலவுகளையும் குறைச்சி மிக குறைந்த அளவில் ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ விதையை பயன்படுத்தி 1 ஏக்கர் நெல் சாகுபடி செய்து ஏக்கருக்கு 4000 கிலோ வரைக்கும் மகசூல் எடுத்துகிட்டு வரேன். இதை வந்து ஒரு 15 வருஷமாக செஞ்சுட்டு வரேன். இயற்கை சீற்றங்களால் அதிக பாதிப்பு ஏற்படுத்தாத இந்த சாகுபடி முறையை நம்மாழ்வார் பாராட்டியுள்ளார் என்று தெரிவிக்கிறார் விவசாயி பெருமாள். நான் ஏற்கனவே 1 ஏக்கருக்கு 1/4 கிலோ விதையை பயன்படுத்தி சாகுபடி செய்ய முடியும்னு சொல்லவில்லை, யாருமே நம்பலை. அதுக்கப்புறம் இயற்கை வேளாண் நம்மாழ்வார் ஐயா வந்து என்னோடய வயலை பார்த்துட்டு அவங்க தான் பார்த்துட்டு இதை வந்து உலகத்திலே யாருமே 1/4 கிலோ நடலையா, நீங்கள் மட்டும்தான் நட்டுருக்கீங்க, அதனால் இது கின்னஸ் சாதியில் கூட வரும், அதனால் இது தொடர்ந்து செய்யுங்க. இது சாகுபடி செலவு ரொம்ப குறையுது, விளைச்சல் அதிகமாகுது, இயற்கை சீற்றங்கள்னால சேதம் ஏற்படாத அதிக விளைச்சல் கிடைக்கிது இதில். அதனால் இந்த சாகுபடியை எல்லா விவசாயியும் செய்யணும், இந்த தொழில்நுட்பத்தை எல்லாரும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். 250 கிராம் விதை நெல்லை கொண்டு ஏக்கர் ஒன்றுக்கு மிக சுலபமாக 4 டன் வரை மகசூல் பெற முடியும் என்பதை நிரூபித்துள்ளார் பெருமாள். இந்த 1/4 கிலோ விதையை வந்து 3 சென்டில் உடவுள்ள ஒரு நாற்றா வச்சு நடும்போது 50 சென்டிமீட்டர் இடையில வச்சு நடும்புள்ள 1 ஏக்கருக்கு 16,000 நாற்று தான் தேவைப்படுது. அப்போ 1/4 கிலோவில் வந்து ஒரு 18,000 நாற்றுக்கு மேலே இருக்குது, நம்மளுக்கு 16,000 நாற்று தான் தேவை. 1/4 கிலோவிலே நாற்று மீறும், அதனால் 50 சென்டிமீட்டர் வச்சு இடைவெளி வச்சு நடவுள்ள 1 நாற்றுலேருந்து 100 கதிர் மேலே வருது, 1 கதிருக்கு 400 நெல்லுக்கு மேலே வருது. அப்போ 1 செடியில் வந்து 1/4 கிலோ நெல் மகசூல் இருக்குது. நான் வந்து 1 சதுர மீட்டருக்கு 4 நாற்று வச்சு நடுறேன், அப்போ 1 சதுர மீட்டருக்கு 1 கிலோ கிடைக்குது. அப்போ 1 ஏக்கருக்கு 4 டன் சுலபமாக மகசூல் எடுக்க முடியும். மற்ற சாகுபடி முறைகளை விட இதில் அதிக லாபம் ஈட்ட முடியும் என உறுதிப்பட தெரிவிக்கிறார் விவசாயி பெருமாள். மற்ற நெல் சாகுபடி முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 கிலோ விதைய விட்டு ஏக்கர் 2 கிலோ தான் 2 டன் தான் மகசூல் எடுக்கிறாங்க. அது செலவு அதிகமாக இருக்குது, அது வந்து 1 ஏக்கருக்கு 25,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இது வந்து 15,000 20,000 செலவாகுது, 5,000 10,000 வரைக்கும் இதெல்லாம் மிச்சமாகுது இந்த என்னுடைய நெல் சாகுபடி முறையில். இதனால் எல்லா விவசாயம் இதை கடைப்பிடிச்சாங்கனாக்கா சாகுபடி செலவு குறைஞ்சி விளைச்சல் அதிகமாகுது. இது தமிழ்நாட்டில் பரவாயில்ல, இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, ஊடகங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னோடி விவசாயி பெருமாள் மற்ற விவசாயிகள் இந்த சாகுபடி முறைகளை கற்று பயன்பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறார். விவசாயிகள் பலர் விவசாயம் செய்வதன் மூலம் நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவிக்கும் நிலையில் பெருமாள் போன்ற விவசாயிகள் அனைவருக்கும் முன் உதாரணமாக திகழ்கின்றனர் என்றால் அது மிக இல்லை.